மாயாஜாலன்றது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க, ஆனா எல்லாராலையும் அதை பண்ண முடியுமா? ஆமாங்க, இப்படிதான் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு, நான் அதை எப்படி சமாளிச்சேன்னு பாருங்க. மாயாவியின் கர்வம். சித்தூர்ல இருந்து மாயாஜாலம் செய்யற ஒருத்தன் கிருஷ்ணதேவராயர் அரண்மனைக்கு வந்தான். பல விதமா மாயாஜாலம் செஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினான். மகாராஜா, என் மாயாஜாலத்தை பார்த்து அசந்துட்டீங்களா? எனக்கு சமமா இந்த விஜயநகரத்துல யாருமே கிடையாது. அவன் பேசியது ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மாயாவிய யாராவது ஜெயிக்க முடியுமா? யாருமே எந்திரிச்சு நிக்கல. ராஜா அதிர்ச்சி ஆயிட்டாரு. இதுக்கு ராமன் தான் சரியான ஆள்னு நினைச்சாரு. ராமா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன். நீ இவ செய்ய முடியாதபடி மாயாஜாலம் செய்யணும். ராமன் பதில் ஏதும் பேசாம கவலையோட வீட்டுக்கு போனான். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? அந்த மாயாவியால செய்ய முடியாதத நான் செஞ்சு காட்டணுமா? தன் குழந்தைங்க மண்ணில் விளையாடிட்டு இருந்ததை பார்த்த உடனே ராமனோட மனைவிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் அரண்மனையில, வா ராமா, வா. என்ன, போட்டிக்கு தயாரா இருக்கியா? ஓ, நான் தயார் மகாராஜா. நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேலை செய்வேன், அதை இவர் கண்ணை திறந்துகிட்டு செய்யணும். கண்ணை திறந்துகிட்டு தானே செய்யணும்? ரொம்ப சுலபமான விஷயம், நான் செஞ்சிடுவேன். எங்க, நீ செய் பார்க்கலாம். ராமன் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் மணலை எடுத்து போட்டுக்கிட்டான். இந்தா, இந்த மண்ணை எடுத்துக்கோ, நீ கண்ணை திறந்துகிட்டே போட்டுக்கோ. அந்த மாயாவி தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ராஜாவும் வழக்கம் போல ராமனுக்கு நிறைய பரிசு கொடுத்தார். மந்திரவாதி எங்கிருந்து வந்தான்? சித்தூர், புத்தூர், புதூர், ரேணிகுண்டா. சித்தூர். நன்று. என் மகனை என்ன மாதிரியே வளர்த்திருந்தேன், ஆபத்து வரும்போது எப்படி தப்பிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? கிருஷ்ணதேவராயர் அரண்மனை தோட்டத்துல அழகான சிகப்பு ரோஜாக்கள் பூத்திருந்தது. ஒரு நாள் ராவணோட பையன் அதை பறிச்சு தன் அம்மாவுக்கு எடுத்துட்டு போக நினைச்சான். ஏய், அங்க பாரு, அந்த பையன் பூக்களை பறிக்கிறான், அவனை பிடிங்க. அரண்மனை காவலாளிங்க அந்த பையனை அழைச்சிக்கிட்டு ராஜா கிட்ட போயிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில, என்னாச்சு, என் பையனை எங்க கூட்டிட்டு போறீங்க? உங்க பையன் தோட்டத்துல இருந்த ரோஜா பூக்களை திருடிட்டான். அவன் கை நிறைய ரோஜா பூ வச்சிருக்கான், அதனால அவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போறோம். அப்படியா? இல்லையே, என் பையன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டானே. ஆனா அவன் கைய பாருங்க, எவ்வளவு பூ இருக்குது. என் பையன் தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா தண்டிக்கணும், நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா ராமனோ தன் பையனுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சான். ஒரு யோசனை செஞ்சு தன் மேல இருந்த துணியை எடுத்து பையன் மேல போர்த்தி விட்டான். இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, பையனை இந்த துணி காப்பாத்தும். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ராமன் சொல்ல வந்தத அவன் பையன் புரிஞ்சுகிட்டான். தன் கையில இருந்த ரோஜா பூவை எல்லாம் அவன் சாப்பிட்டுட்டான். போர்வை போட்டு இருந்ததால காவலாளிகளுக்கு இது தெரியல. அவங்க ராஜா கிட்ட கூட்டிட்டு போய், வணக்கம் மகாராஜா, இவன் ராமனோட பையன், தோட்டத்துல ரோஜா பூ திருடிட்டு இருக்கும் போது நாங்க பிடிச்சிட்டு வந்தோம். அப்படியா? எங்க அந்த பையன் பறிச்ச ரோஜா பூ இருக்கா? எல்லா பூவையும் தன் கையில தான் வச்சிருக்கான். இங்க பாருங்க மகாராஜா. என்ன இது, ஒண்ணுமே இல்லையே, ரோஜா பூவை காணோமே. பையன் வெறும் கைய காட்டினான். தன் அப்பாவுக்கு கெட்ட பேர் வரணும்னு தான் அந்த காவலாளிங்க தன்னை பிடிச்சுக்கிட்டு வந்ததா அந்த பையன் சொன்னான். ராஜா ரொம்ப கோவப்பட்டு காவலாளிங்களை திட்டினாரு. அந்த பையனும் வீட்டுக்கு போயிட்டான். ராமனின் மகன் அரண்மனை தோட்டத்தில் இருந்து என்ன எடுத்தான்? மல்லி, சிகப்பு ரோஜாக்கள், தாமரை, சூரியகாந்தி. சிகப்பு ரோஜாக்கள். மிக மிக நன்று. பொதுவா பேரம் பேசி விக்கிறதே ஒரு தனிக்கலை,
இந்த விலை போன குதிரைய நான் எப்படி விக்கிறேன் பாருங்க. தெனாலிராமன் விற்ற குதிரை. ஒரு சமயம் ராமனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. ராஜா கிட்ட கேட்க விருப்பம் இல்லாம தன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்க முடிவு செஞ்சான். கிஷோர், எப்படி இருக்க? எனக்கு 100 தங்க காசு கடன் தருவியா? நான் 1 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு என்ன, தென்னாலிராமனுக்கு இல்லாத கடனா? 100 தங்க காசு தரேன், 50 தங்க காசு வட்டி. 1 மாசத்துக்குள்ள தள்ளனா உன்னோட குதிரையை வித்து வர்ற எல்லா பணமும் நீ எனக்கு தரணும், சரியா? ராமனோட குதிரை 300 தங்க காசு விலை போகும்னு கிஷோர் நினைச்சிட்டு இருந்தான். சரி கிஷோர், நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். சொன்னபடி ராமனால காசு திருப்பி தர முடியல. அதனால 2 பேரும் குதிரையை விற்க சந்தைக்கு போனாங்க. அங்க நண்பர்களே, என் பூனைய 300 தங்க காசு கொடுத்து வாங்கினா என் குதிரைய 1 தங்க காசுக்கு தருவேன், யாருக்கு வேணும்? இது வித்தியாசமான வியாபாரமா இருந்தாலும் ஒருத்தன் குதிரையையும் பூனையையும் வாங்கிட்டு போனான். இந்தா கிஷோர், உனக்கு சேர வேண்டிய 1 தங்க காசு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு 100 தங்க காசு கொடுத்தேன், 50 தங்க காசு வட்டி, அத தராம ஒரே 1 காசு தரியே? சரிதான், ஆனா நீ என்ன சொன்ன? குதிரை என்ன விலைக்கு போகுதோ அந்த பணம் முழுக்க வேணும்னு தானே சொன்ன? நீயே பாத்தியே, குதிரைய நான் 1 தங்க காசுக்கு தானே வித்தேன், அதைத்தான் உன்கிட்ட கொடுத்தேன். ராமன் கிட்ட தான் ஏமாந்தத கிஷோர் புரிஞ்சுகிட்டான். ராமா, என்னோட 100 தங்க காசு மட்டுமாவது கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாது, நீ சொன்னபடி நடந்துக்கணும், இல்லனா ராஜா கிட்ட சொல்லிடுவேன். ராமன் சொல்றதான் ராஜா நம்புவார்னு கிஷோருக்கு தெரியும். அதனால வேற வழி இல்லாம அந்த 1 காசு மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். ராமன் அவன் பூனைக்குட்டிக்காக எத்தனை தங்க காசுகளை கேட்டான்? 300, 100, 250, 500. சரியான விடை. மக்களுக்கே உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படும் போது குதிரை வளர்க்க திட்டமிட்டார் மன்னர். அவருக்கு எப்படி பாடம் புகட்டினேன் பாருங்க. பட்டினி குதிரை. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் அரபு நாட்டில இருந்து நிறைய குதிரை வாங்கினாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குதிரை கொடுத்து அதை பராமரிக்க 3 தங்க காசும் கொடுத்தாரு. ராமா, இந்த 3 தங்க காசு, இத வச்சு உன் குதிரைய நல்லா கொழு கொழுனு வளர்க்கணும். யாருக்குமே அந்த குதிரையை வீட்டுல வச்சு வளர்க்க விருப்பம் இல்ல. ராமன் ராஜாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைச்சான். அதனால குதிரையை வாங்கிட்டு சரி மகாராஜா, இந்த குதிரைய நான் நல்லா பாத்துக்கிறேன். ராமன் அந்த குதிரைய ஒரு அறையில வச்சு பூட்டினான். சுவத்துல புல் கொடுக்க மட்டும் ஒரு ஓட்டை வச்சிருந்தான். தினமும் ஒருவேளை அந்த ஓட்டை வழியா காஞ்சி போன புல் தருவான். அதனால அந்த குதிரை ஓட்டை வழியா எது வந்தாலும் பிடிச்சு இழுத்துரும். சில மாசம் கழிச்சு ராஜா எல்லாரையும் குதிரையை எடுத்துட்டு வர சொன்னாரு. நல்லா கொழு கொழுன்னு இருந்த குதிரையை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆஹா, அற்புதம், எல்லாரும் குதிரைய நல்லா வளர்த்திருக்கீங்களே. ஆமா ராமா, ஓம் குதிரை எங்க? மன்னிக்கணும் மகாராஜா, என்னால குதிரைய கொண்டு வர முடியல. என் குதிரைய கொண்டு வரவே முடியல. என்ன, கொண்டு வர முடியலையா? குதிரை என்ன அவ்வளவு குண்டா இருக்கா? ஆமா மகாராஜா, குதிரை பட தலைவரை என்னோட அனுப்புனீங்கன்னா என்னால குதிரைய கொண்டு வர முடியும். தாராளமா கூட்டிட்டு போறாமா. உன் குதிரைய பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். எத்தனை பேரை வேணும்னாலும் கூட்டிட்டு போ. ராமன் அவங்களோட தன் வீட்டுக்கு போனான். அப்போ நீளமான தாடி வச்சிட்டு இருந்த குதிரைப்பட தலைவர் சுவத்தோட ஓட்டைக்குள்ள தலைய விட்டாரு. குதிரையோ தன்னோட அவரோட தாடிய கழிச்சு இழுக்க ஆரம்பிச்சது. வழியில ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. எப்படியோ சமாளிச்சு அந்த குதிரைய அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. உண்மையிலேயே குதிரை ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு. ஆமா, குதிரை ஏன் இப்படி மெலிஞ்சிருக்கு? அதை நீ ஒழுங்கா கவனிக்கலையா?
மூணு தங்க காசியும் உன் குடும்பத்துக்கே செலவழிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, மக்கள் அவங்க சாப்பிடவே பணம் போதாத போது ஒரு குதிரையை வளர்க்க நீங்க மூணு தங்க காசு கொடுத்திருக்கீங்க. இந்த குதிரை உடம்பு மாதிரி தான் நம்ம மக்கள் உடம்பும் இருக்கு. இத நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நான் இப்படி செஞ்சேன் மகாராஜா. என் தவற நான் உணர்ந்துட்டேன் ராமா. இனிமே மக்கள் மேல இந்த மாதிரி பாரத்தை நான் வைக்கவே மாட்டேன். கிருஷ்ணதேவராயர் குதிரைகளை திருப்பி வாங்கிட்டு மக்களுக்கும் நிறைய காசு கொடுத்தாரு. மக்கள் மேல ராமனுக்கு இருக்கிற பாசத்தை பாராட்டினாரு. கிருஷ்ணதேவராயர் குதிரைகளை எங்கிருந்து வாங்கினார்? சீனா, ஜப்பான், அரேபியா, சிங்கப்பூர். அரேபியா. மிகச்சரியான விடை. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கதையை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். வாடாத விதைகள். விஜயநகரத்துல பரத் குமார்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. பரத் வெளியூருக்கு போகலான்னு முடிவு செஞ்சான். நான் வெளியூர் போயிட்டு வர குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம பணத்தை எங்க மறைச்சு வைக்கலாம்? பரத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஒரு ஜாடிக்குள்ள 5000 தங்க காசுகளை வச்சு அதுக்கு மேல விதைய வச்சு மறைச்சிட்டான். அதை எடுத்துக்கிட்டு குமார் வீட்டுக்கு போனான். வா பரத், வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? இந்த ஜாடிக்குள்ள கொஞ்சம் விதைகளை வச்சிருக்கேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இத ஜாக்கிரதையா வச்சுக்கிறியா? இவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. பரத் கிளம்பி போய் ஒரு வருஷமாச்சு, திரும்பி வரவே இல்ல. ஜாடிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க அதை தலைகீழா குமார் கவுத்துனான். தேங்கப்பா, எவ்வளவு தங்க காசு! இந்த காசை எல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம். பரத் நம்ம கிட்ட வெறும் விதைன்னு தானே சொன்னான். குமார் அந்த ஜாடி நிறைய விதைகளை போட்டு மூடிட்டான். கொஞ்ச நாள்ல பரத் திரும்பி வந்து தன் ஜாடிய கேட்டான். அதுக்குள்ள வெறும் விதை இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். குமார், என் தங்க காசு எல்லாம் எங்க? நான் இந்த ஜாடிக்குள்ள தானே வச்சிருந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியாத, நீ இந்த ஜாடிக்குள்ள விதை வச்சிருக்கேன்னு சொல்லிதான் கொடுத்த. அப்ப எப்படி தங்க காசு வரும்? பரத் பதில் ஏதும் பேச முடியாம தெனாலிராமன் கிட்ட போனான். அவன் சொன்னதையெல்லாம் ராமன் நல்லா கவனமா கேட்டான். பரத், நீ எத்தனை மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜாடிய கொடுத்த? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாடிய நான் கொடுத்தேன். ராமன் அந்த ஜாடிய நல்லா உத்து பார்த்தான். விதையெல்லாம் நல்ல புத்தம் புதுசா இருந்தது. 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னா விதையெல்லாம் இவ்வளவு புதுசா இருக்காது. குமார் ஜாடிய திறந்து தங்க காசை எடுத்துட்டு வேற விதைகளை போட்டு இருக்கணும். அதனால குமார் 10,000 பொற்காசு பரத்துக்கு கொடுக்கணும். குமார் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சான். அதுல 5,000 தங்க காசு தான் இருந்தது, 10,000 இல்ல. அப்படி வா வழிக்கு. ஜாடிய திறந்து காசு எடுத்ததுனால தானே 5,000 காசுன்னு சொன்ன. குமார் தன் செயலுக்கு வெக்கப்பட்டு பரத் கிட்ட 5,000 காசையும் கொடுத்தான். பரத் ராமனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி நன்றி சொன்னான். பரத் எவ்வளவு காலம் சுற்றுலாவில் இருந்தான்? 3 வருடம், 5 வருடம், 1.5 வருடம், 7 வருடம். ஒன்றரை வருடம். சரியான பதில். சரி, என்னுடைய நினைவுகளை நான் உங்க கூட சேர்ந்து பகிர்ந்துகிட்டேன். நீங்களும் என் கதையெல்லாம் கேட்டு சிரிச்சு சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலம் மட்டும் இல்லங்க, எந்த காலமா இருந்தாலும் சரி, நான் என் கதைகளை சொல்லி உங்களை சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பேன். சரி, நான் இப்ப உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.